வணக்கம். இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு நேற்று ஒரு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, சின்னங்கள் வந்து ஒரு 3 சின்னங்கள் ஆக்சுவலி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமானது அவங்க கேட்டது ஆட்டோ சின்னம். அது ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த சின்னத்தை கிடைக்கிற மாதிரி இந்த அவரை முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப கட்சி அந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் நினைச்சாங்க. இருந்தாலும் எதிர்பார்க்காத வரங்கையில் ரோபோட் சின்னம் கிடைச்சது இன்னும் அவங்கள வந்து மகிழ்ச்சி கடலை அழைத்திருக்கு. ரொம்ப 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 சூப்பர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இப்போ ரோபோட்டாக நடித்த படம் 2.0 பிளஸ் எந்திரன் இந்த படம் மூலிமா பட்டி தொட்டி உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆச்சு ரோபோட். இது அதனால் அந்த சின்னம் கிடைச்சது திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். மற்றும் அதை விட ரசிகர்களுக்கு, ரஜினி ரசிகர்களுக்கு பயங்கர இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஆட்டோ சின்னம் வந்து அது ஒரு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் அதை விட ரோபோட் சின்னம் கிடைச்சது இன்னும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா தலைவர் நடித்து அதங்கலம் பண்ணது 2.0 பிளஸ் எந்திரனில், அந்த வகையில் அந்த ரோபோட்டுன்றது வந்து மக்கள் மனசில் வந்து அப்படி ஆணி மாதிரி அடித்து ஆணி அடித்த மாதிரி அப்படி பதிஞ்சு போச்சு. அதனால் ரோபோட் சின்னம் கிடைச்சது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ரோபோட் சின்னம் பட்டி தொட்டிலாம் ஒரு கலக்கு கலக்கும் வர்ற எலெக்ஷனில் பாருங்கள் அப்படின்னு ரசிகர்கள்லாம் இணையதளத்தில் தெரிவிக்க விட்டுன்னு வராங்க. திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ரோபோட் சின்னத்தை கிடைச்சது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து மக்களிடத்தில் ரீச் ஆகுதுன்னு. கண்டிப்பாக ரீச் ஆகும், ஏன்னா தலைவரோட இது இல்லைங்களா. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.